ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் எம்என் டிஜிட்டல் ஆடியோஸ். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏசி டு டிசி பவர் சப்ளை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சில பேருக்கு வந்து புரியாது. இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான பதிவு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க இப்போது இதில் மூணு விதமாக பவர் சப்ளை பிரிச்சுக்கலாம். சிம்பிள் பவர் சப்ளை, சிங்கிள் பவர் சப்ளை, டுவெல் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் பவர் சப்ளை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது சிம்பிள் பவர் சப்ளை, ஸோ சிம்பிள் பவர் சப்ளைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ப்ரைமரி, தென் செகண்டரி, ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க, ப்ரைமரி செகண்டரி, சரிங்களா. இந்த ப்ரைமரியில் தான் 230 வோல்ட் ஏசி பவர் சப்ளை நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுலேருந்து வரக்கூடியது செகண்டரி. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 வோல்ட் வருது அப்படின்னு சொன்னால் 12 வோல்ட் ஏசி கரண்ட்டு தான் வந்துட்ருக்கும் நமக்கு. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஓகேங்களா. ஏசி கரண்ட் வந்துட்ருக்கும். இந்த ஏசியில் இதை நம்ம டிசியாக பண்ண போகிறோம். சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டயட் வந்து நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது இங்கே ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது இதிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் வோல்ட், தென் இங்கேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம், இது வந்து மைனஸ் வோல்ட். இந்த கெப்பாசிட்டர் நம்ம மினிமம் ஒரு 1000 mAh கூட யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இதில் வந்து ஒரு நம்ம எத்தனை ஆம்பியர் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஆம்பியர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 3 ஆம்ப் டயோடை நம்ம யூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் பவர் சப்ளை. இதுவே சிங்கிள் பவர் சப்ளை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லீடு வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி, இது 230 வோல்ட் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். சில பேருக்கு ப்ரைமரி செகண்டரி கன்ஃபியூஸ் ஆகிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. மாற்றி கொடுத்துறதையும் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பர்ன் ஆகிடும். ஸோ இதில் மொத்தம் 3 லீடு வருங்க. இந்த 3 லீடு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், 3 லீடு வரும். இந்த 3 லீடில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டயட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டயடில் இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ், நல்லா பார்த்துக்கோங்க. டயடில் ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இங்கே ஒரு டயடை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இதுலேயும் இந்த லைன் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், ஓகேங்களா. ஸோ இந்த இதுவும் இதுவும் நம்ம ஃபிக்ஸ் ஜாயின் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து எடுக்கக்கூடிய பவர் சப்ளை ப்ளஸ் வோல்ட்டு. அடுத்தது இங்கே ஒரு லீடு வரும் இல்லைங்க சென்ட்ரலில், இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடியதில் ஒரு கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த கெப்பாசிட்டரில் இந்த சைடு இருக்கக்கூடியது மைனஸு, இந்த சைடு இருக்கக்கூடியது ப்ளஸ்ஸு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே கெப்பாசிட்டரில் ப்ளஸ்ன்னு இருக்கக்கூடியது நம்ம ப்ளஸ் அந்த பாசிட்டிவ் வோல்டேஜில் வரக்கூடிய அந்த லைனில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும், மாற்றி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே மைனஸு, இது ப்ளஸ்ஸு, மாற்றி கொடுத்துடாதீங்க, கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு லீடு எடுக்க போகிறோம், இது வந்து மைனஸ் வோல்ட், ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்ததுன்னா நமக்கு இந்த இதில் ஒரு 6 வோல்ட் நமக்கு கிடச்சிரும், டிசி வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே டூயல் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டூயல் பவர் சப்ளை சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்குது, என்ன டூயல் பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம அந்த டூயல் பவர் சப்ளை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சேம் தான், அதே சேம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 230 வோல்ட்டு கொடுக்க போகிறோம், இது ப்ரைமரி செக்ஷனில் கொடுத்துருவோம். அண்டு செகண்டரி செக்ஷனில் ஒரு 3 லீடு வரும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இதை வரக்கூடியது தான். இந்த 3 லீடை எடுத்துகிட்டு நாம் இங்கே டயடை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் நம்ம 4 டயடை யூஸ் பண்ண போகிறோம். 4 டயடை
இங்கே ஒரு டயட் வந்திருக்கும், இப்படி ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது இங்கே ஒரு டயடு கொடுக்குறோம், அடுத்தது இந்த இடத்துல ஒரு டயடு கொடுக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, மாற்றி கொடுத்துறாதீங்க. இங்கே ஒரு டயடு, ஓகேங்களா, மொத்தம் நாலு டயடு கொடுக்க போகிறோம். இது எல்லாமே ப்ளஸ்ஸு, டயடில் இங்கே இருக்கக்கூடியது மைனஸ் சைன். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி நம்ம டயர்டை கொடுத்துட்டோம், சீரியஸில் கொடுத்துட்டோம். இந்த டயர்டில் நம்ம இங்கேருந்து வரக்கூடிய பவர் சப்ளையே ஒரு இன்புட் இங்கே கொடுக்குறோம், இன்னொன்று எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஓகேங்களா, மாற்றி கொடுத்துறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு டயர்டிலிருந்து இந்த இடத்துல கொடுக்குறோம், அப்புறம் இங்கேருந்து எடுக்கக்கூடியது மைனஸ் வோல்ட், இங்கேருந்து எடுக்கக்கூடியது ப்ளஸ் வோல்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிரவுண்ட் எடுக்கணும் இல்லைங்களா. இதில் மொத்தம் மூணு இது எடுக்க போகிறோம். இதில் கிரவுண்ட் எடுக்கணும், கிரவுண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போனால், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டர், ரெண்டுமே கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சென்ட்ரல் லெக்லேருந்து நம்ம கிரவுண்ட் எடுக்க போகிறோம், சரிங்களா. இங்கே சென்ட்ரல் இருக்கக்கூடியது கிரவுண்டு, நமக்கு இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம கிரவுண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இங்கே வரக்கூடியது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது கிரவுண்ட். இங்கே ரெண்டு கெப்பாசிட்டிஸ் பண்ணுவோம், ரெண்டு கெப்பாசிட்டரில் இந்த பாசிட்டிவ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவாக போட்டுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடியது இது நெகட்டிவ் அப்படின்னும் போது இங்கே பாசிட்டிவ் வந்துடும், இங்கே நெகட்டிவ் வந்துடும், ரெண்டும் சீரியஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிபியில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பிசிபியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த டேக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பிசிபி, இந்த பிசிபியில் 35 10 டயடு போட்டிருக்குறாங்க. 35 10 டயடு வந்து ஒரு 35 ஆம்பியர் வரைக்கும் நமக்கு தாங்கும். ஓகேங்களா, இந்த 35 10 டயர்டில் இது பாருங்கள் கொடுத்துருக்காங்களா. நம்ம இந்த இடத்துல வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்க போகிறோம், 1 2 3. இது வந்து 12 வோல்ட்டுக்கு, சரிங்களா. இது ஒரு பவர் சப்ளை. தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 1 2 3 மூணில் லீடு கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டுவெல் பவர் சப்ளை, ஃபார் எக்ஸாம்பிள் 24 வோல்ட்டு கொடுக்கலாம், 30 வோல்ட்டு கொடுக்கலாம். இது டுவெல் பவர் சப்ளை, டுவெல் பவர் சப்ளையில் இப்படி திருப்பி பாருங்கள். இது கிரவுண்டு, இந்த இடத்துல ஒரு லேயர் கொடுக்க போகிறோம், இங்கே ஒன்று கொடுக்க போகிறோம். இது நேராக வந்து டயர்டுக்கு வந்துடும். இந்த டயர்டு பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் சில பேருக்கு ஆகிடும், 35 10 டயர்டில். இது நார்மலாக வந்து பிசிபி எல்லாமே போட முடியும். இது வந்து நான் 3 நிக்ஸோட டயர்டு. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லெட்டர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு இருக்கும், இங்கே ஏசின்னு இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே ப்ளஸ்ஸுன்னு இருக்குது அப்படின்னா இந்த லெக்கு பாசிட்டிவ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த லெக்கு நெகட்டிவ், சரிங்களா. பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இந்த ரெண்டு லெக்கும் நாம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய செகண்ட்ரியை நம்ம கொடுக்க போகிறோம், இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதாவது இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இது பாசிட்டிவா, இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. இந்த லெக் இது பாசிட்டிவ், இது இங்கே இருக்கக்கூடியது இந்த லெக்கு நெகட்டிவ். ஸோ இதுவும் இதுவும் இந்த இடத்துல நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம், சரிங்களா. இப்படி தான் நம்ம வந்து டயர்டை கனெக்ட் பண்ணோம். இதே வந்து ஒரு நார்மல் டயர்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் பாசிட்டிவ், இங்கே பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பாசிட்டிவ். இப்படி தான் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு தென் அதே மாதிரி இதை வந்து இப்படி கொடுக்க போகிறோம், தெரியுதுங்களா. இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், ஒரு முக்கோணமாக கொடுத்துக்கோங்க.
இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் எடுக்க போகிறோம். கிரவுண்டுக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், ரெண்டுமே வந்து சீரியஸில் போட்டு சென்ட்ரலில் இருக்கக்கூடியதை கிரவுண்டுக்கு நம்ம எடுக்க போகிறோம். அந்த சென்ட்ரலில் இருக்கு அந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் சைட்லையும் நெகட்டிவ் நெகட்டிவ் சைட்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ்னு போட்டிருக்கோம். ஸோ இப்படி வச்சுக்கோங்க, இது பாசிட்டிவ், இந்த சைடில் இருக்கக்கூடியது நெகட்டிவ். இப்படி இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு சென்டர்லையும் இருக்கக்கூடியதை நாம் கிரவுண்டாக எடுத்துக்கலாம். சரி, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதை எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்த்துருவோம் எப்படி வோல்டேஜ் வருது என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்திருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா 12012 தான், 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு ஃபஸ்ட்டு வந்து ஏசி வோல்டேஜை நம்ம செக் பண்ணிக்குவோம். மீட்டரை ஏசியில் போட்டுருங்க. ஏசி நான் ஒரு 20 வோல்ட்டில் போட்டுறேன். சரி, ஓகேங்களா, 12 வோல்ட் வருது. இதுலேருந்து இது 12 வோல்ட்டு, தென் இங்கேருந்து இது 12 வோல்ட். ஓகேங்களா, சென்ட்ரல் இருக்கிறது 0, 11.9 கிடையாது, மீட்டர் கொஞ்சம் முன்னே பண்ண தான் காட்டும். ஓகேங்களா, 12.2 வருது. ஓகே, 12 வோல்ட் கொஞ்சம் முன்னே வந்துட்டுருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இதை வந்து டிசியாக மாற்றுவோம். டிசியாக மாற்றி எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். டிசியாக மாற்றினா சிம்பிள் மேட்ரு, சிம்பிள் தான். ஸோ நம்ம சிங்கிள் பவர் சொல்லியே பார்ப்போமே. இப்போ ரெண்டு இருக்குது, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா சால்டர் வச்சிடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம செஞ்சு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம்ங்களா. நான் அதுலேயும் சால்டர் வச்சுருக்கேங்களா. இப்போது இது நெகட்டிவ்க்கு நான் நெகட்டிவ் கொடுத்துட்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் நெகட்டிவ் தான் கொடுக்கணும், கெப்பாசிட்டிலாம் மாற்றி கொடுத்துடக்கூடாது. சில பேர் மாற்றி கொடுத்துட்றாங்க.
ஸோ பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கொடுக்கும். நிற்க மாட்டேங்குது, முடிக்கலாம். பாருங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் செக் பண்ணோம், தெரியுதுங்களா? இந்த நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இது பாசிட்டிவ் ஒயிட்ட பாருங்க, ஒரு கோடு மாதிரி இருக்கா, இதான் வந்து பாசிட்டிவ் லைன். பாசிட்டிவ் டயடில் ரெண்டு பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன்னா இது வந்து நெகட்டிவ். இப்போ ஒரு கெப்பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ செக் பண்ணுவோம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து மீட்டரை டிசியில் போட்டுக்கிறேன், டிசி 20 வோல்ட்டில் போட்டேன். இப்போ செக் பண்ணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் 15.98. இப்போ 16 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு 12 வோல்ட்டாக கரெக்டாக இருக்கும். லோடு இல்லைன்னும் போது அவ்வளோ காட்டிகிட்ருக்கு. ஸோ லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு சரியாக போயிடும். சரி, அடுத்தது இதே மாதிரி தான் உங்களுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபை பண்ணணும், 4 டயோடு போட்டு பண்ணணும். ஏறுங்க, அது என்ன செஞ்சு காட்டிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடியது கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தெரியும் உங்களுக்கு, மொத்தம் 3 லீடு வருது. இந்த ரெண்டுமே கெப்பாசிட்டி போட்டு இடையில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம கிரவுண்டாக கொடுத்துருக்குறோம். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், நல்லா பார்த்துக்கோங்க. டயோடை மாற்றி கொடுத்துடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணலாம் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது டிசி வோல்ட்டு போட்டிருக்கேன், 200 போட்டுக்கிறேன். இந்த பாசிட்டிவ் தென் இந்த நெகட்டிவ், எத்தனை வோல்ட் வந்திருக்கு? 32 வோல்ட் காட்டுது, லோடில் இருந்து குறைஞ்சிரும். இது வந்து கிரவுண்டு, இங்கே பாருங்கள் 15 காட்டுதுங்களா, 15 பதினா கொஞ்சம் முன்னே பண்ணால் தான் வரும் மல்டி. இது வந்து பாசிட்டிவ், தென் இங்கே வந்து பாருங்கள் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். சப்போஸ் இதை புரியலனா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே.